சட்டப்பேரவையில் சட்டம், நீதி, நிர்வாகம், சிறைத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய முன்னாள் அமைச்சரும் கன்னியாகுமரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான தளவாய் சுந்தரம், நாகர்கோவில் மாநகராட்சியில் அகலம் குறைவாக உள்ள தெருக்களில் வீடுகளை சீரமைக்க வரைபட அனுமதி வழங்குவது தொடர்பாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தினார். தமிழகத்தில் கடந்த ஒரு ஆண்டில் மட்டும் 4 வழக்கறிஞர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவையில் நடைபெற்ற நீதி, நிர்வாகம், சட்டம் மற்றும் சிறைத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான தளவாய் சுந்தரம் தமிழகத்தில் வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருந்து வருவதாக தெரிவித்தார். எனவே வட மாநிலங்களில் வழக்கறிஞர்களுக்கென வழக்கறிஞர் பாதுகாப்பு ஆணையம் இருப்பது போல் தமிழகத்திலும் தொடங்க வேண்டுமென்று அவர் வலியுறுத்தினார். அதிமுக ஆட்சிக் காலத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மருத்துவக் கல்லூரி அமைத்தது போல் சட்டக்கல்லூரிகளையும் அமைக்க வேண்டுமென சட்டமன்ற உறுப்பினர் இசக்கி சுப்பையா விடிய அரசை வலியுறுத்தியுள்ளார். சட்டப்பேரவையில் நடைபெற்ற நீதி, நிர்வாகம், சட்டத்துறை மற்றும் சிறைத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய முன்னாள் அமைச்சரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான இசக்கி சுப்பையா, அதிமுக ஆட்சிக் காலத்தில் சட்டமும் நீதியும் காக்கப்பட்டதால் தமிழகம் வன்முறை இல்லாத மாநிலமாக திகழ்ந்ததாகவும் மக்கள் மகிழ்ச்சியோடும் பயமின்றியும் வாழ்ந்து வந்ததாகவும் பெருமிதம் தெரிவித்தார். சட்டக்கல்வியை எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் 11 மற்றும் 12 வகுப்புகளில் சட்டத்தை பாடமாக இணைக்க வேண்டுமென முன்னாள் அமைச்சர் இசக்கி சுப்பையா வலியுறுத்தியுள்ளார். நீதி, நிர்வாகம், சட்டத்துறை மற்றும் சிறைத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் இசக்கி சுப்பையா, அதிமுக ஆட்சியில் சட்டத்துறை மிகப்பெரிய வளர்ச்சி பெற்றதாகவும் சட்டத்துறையின் வசந்த காலமாக விளங்கியதாகவும் தெரிவித்தார். எனவே மாணவ சமுதாயம் சட்டங்களை எளிதில் பயிலும் வகையில் 11 மற்றும் 12 வகுப்புகளில் சட்டத்தை பாடமாக சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென முன்னாள் அமைச்சர் இசக்கி சுப்பையா வலியுறுத்தியுள்ளார். சட்டப்பேரவையில் சிறைத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய முன்னாள் அமைச்சரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான இசக்கி சுப்பையா, 7 நுழைவாயில்களை கொண்ட சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2 வாயில்கள் மூலம் பொதுமக்களும் வழக்கறிஞர்களும் சாலையை கடக்க மிகவும் சிரமப்படுவதாகவும் அவர்கள் சிரமமின்றி சாலையை கடக்க ஏதுவாக நடை மேம்பாலங்களை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் வலியுறுத்தினார்.